ஹலோ. ஹலோ. வணக்கம், என் பேர் குஹன். சொல்லுங்க. அது நீங்க அந்த இது என்ன சொல்றது கருப்பர் கூட்டம் அதுல பேசுறீங்களே, நீங்க தானே? ஆமாங்க, சொல்லுங்க. சரிங்க சரிங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறீங்களே, என்ன பிரச்சனை? முத்துராமலிங்க தேவர் வாரிசுதான் நானு, தேசியமும் தெய்வீகமும் இருக்கிற அந்த வாரிசுதான் நானு. நீங்க எங்க மீட் பண்ணுவோம், வாங்க நேரம் பேசிக்கலாம். சென்னையில எங்க அட்ரஸ் சொல்லுங்க, வாங்க நான் நேரம் வரேன். நான் வரேன். ராயப்பேட்டை, சென்னை, பெரியார் படிப்பகம். பெரியார் படிப்பா? அது உங்க வீடு இல்லையே? பெரியார் படிப்பகத்திலேயே நீங்க வந்து குடும்பம் வளர்த்துட்டீங்க. இல்ல, உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. நேரம் பேசிக்கணும் தானே சொல்றேன் நானு. அதான் நேர்ல தான் பேசுவோம். பெரியார் படிப்பகம். சரி, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு அசிங்கமா இந்து கடவுளையும் முருகனையும் பேசிட்டீங்களா? என்ன வரும்? சொல்லுங்க. எடுத்துருக்கீங்களா? இந்து சமூகத்தில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கீங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்க? 2009 முன்னாடி வரையும் நான் ஆர்எஸ்எஸ் காரன். நான் ஆர்எஸ்எஸ் காரங்கய்யா. சரி, அந்த ஆர்எஸ்எஸ் ஐடி நம்பர் சொல்லுங்க. என்னால முடியல, போக முடியல. இது என்ன பதில் சொல்ல? அப்படி கேக்கணுமா இல்லையா? அதுக்காக கடவுள் நீங்க அதிகமா பேர ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஐயா இருங்க, நான் பேசுறேன். சொல்லிட்டீங்க, நம்ம நேரம் மீட் பண்ணி நம்ம பேசிக்கிருவோம். சுரேந்தர் நடராஜன் ஒரு என்ன சொல்றது, எப்பயும் போல வந்துட்டு இந்துக்கள் வந்துட்டு நீங்க வந்துட்டு குட்ட 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 குனிஞ்சுகிட்டே இருப்பான். அதானங்க உங்களுக்கு? நீங்க ஒண்ணு கூடல, ஒண்ணு கூடணும்னு நீங்க சொல்லிட்டேன் நானு. நடு தொழில் அம்மனை கட்டியே ஓடிடுவீங்க நீங்க எல்லாம். 10 பீஸ் நீ எல்லாத்துக்கும் வந்துட்டு பதில் சொல்ல தயாரா இருக்க. நாங்க அந்த திமுக கார மாதிரி அடியாட்கள்லாம் விடமாட்டோம். அந்த பொறுக்கி கூட்ட மாதிரி அடியாட்கள்லாம் விடா. டீகா கார மாதிரி கள்ளக்காதலுக்கு இஎம்ஐ ஸ்கீம்ல தீர்ப்பு சொன்னா மாருங்க சுப வீரபாண்டி. அந்த மாதிரி ஈனத்தனமெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நேரடியா பேசிக்கிருவோம். பொட்டத்தனமெல்லாம் பேசாதீங்க. நம்ம வந்து வன்முறையை கையாள கூடாது. திமுக ரேஞ்சுக்கு நான் போக கூடாது. அவன் அயோக்கிய பையன்,
டீக்காரன் கூட அயோக்கிய பையன், அதுக்காக நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம சட்ட ரீதியாவோ நேர்ல பேசியோ பாத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம், நீங்க கண்டிப்பா கூடிய விரைவில் நம்ம சந்திப்போம். சொல்றேன்.